ஆச்சி மசாலா ஊறுகாய் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் ஷோ. ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்ய 4 பேர் கொண்ட குழு அமைப்பு 29ஆம் தேதி இறுதி தீர்ப்பு என பசுமை தீர்ப்பாயம் அறிவிப்பு. கொல்கத்தாவில் மாநில கல்லூரி வன்முறை விவகாரத்தில் மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்டார் ஆளுநர் எம் கே நாராயணன். புல்லரின் தூக்கு தண்டனையை உறுதி செய்திருப்பது இயற்கை நீதிக்கு எதிரானது என பழநெடுமாறன் கருத்து. அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி டாலர் வெளிநாட்டு முதலீடு கிடைக்கும் என மன்மோகன் சிங் நம்பிக்கை. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி நெல்லை தூத்துக்குடியில் உண்ணாநிலை. எத்தனால் இறக்குமதிக்கு தடை விதிக்க கோரி பரப்புரை நடத்த இந்திய மக்கள் இயக்கம் முடிவு. கோவை அருகே தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் அடிப்படை வசதி கோரி ஆர்ப்பாட்டம். தூத்துக்குடியில் பேருந்தில் வெடிகுண்டு வைக்கப் போவதாக வந்த மிரட்டலை தொடர்ந்து தொடர்வண்டி நிலையத்தில் ஆய்வு. வழக்குரைஞர் மீது பொய் வழக்கு போட்டதாக கூறி மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டம், சாலை மறியல். இலங்கையில் 13வது சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழர் கட்சிகள் கடும் எதிர்ப்பு, இந்திய குழுவிடம் முறையீடு. ஆச்சி மசாலா ஊறுகாய் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.